ஹாய் இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் பவர் மிஸ்ட்ரீஸ் மிஸ்ட்ரீஸ்னா மர்மம் ஓகே ஸோ மைண்ட் பவரோட மர்மங்கள் என்ன அந்த மாதிரி டாபிக் ஸோ டாப்பிக்கில் பொறுத்ததுக்கு முன்னாடி சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா பைசா அதாவது வெல்த் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ண ஆசையா இருக்கா உங்களுக்கு ஸோ தட் ஒரு ஒரு பீஸ் ஒரு நிம்மதி இருக்கிறதால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்க தேடிட்டு இருக்கீங்களா நம்ம எல்லாருமே இதை தேடி ஓடிட்டு இருக்கோம் பைசா தேடி ஓடுறோம் ரிலேஷன்ஷிப் தேடி ஓடுறோம் நல்ல ஹெல்த் தேடி ஓடிட்டு இருக்கோம் பட் சீக்கிரம் என்னன்னாக்கா நீங்க எதை தேடி ஓடுன்னு அவசியமே கிடையாது எல்லாமே உங்களை தேடி வரும் இன்ஃபேக்ட் பைசா உங்களை தேடி வரும் ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வரும் நல்ல ஹெல்த் உங்களை தேடி வரும் அண்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேவையாது ஓகே சோ சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னாக்கா இன்ஃபேக்ட் எனக்கு இது தெரியாத வரைக்கும் ஓகே நானே நிறைய என்னோட வாழ்க்கையை நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் ஓகே பாத்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த பில்ஸ் பே பண்ண போகிறோம் எப்படி இந்த ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண போறோம் அண்ட் எப்படி இந்த கமிட்மெண்ட்ஸ் ஃபில் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு தேடல் ஒரு ஒரு போராட்டமான லைஃபா இருந்தது பட் இந்த மைண்ட் பவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஃபேக்ட் எல்லாமே எனர்ஜின்ற கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு ஓகே ஸோ அதை பற்றி நான் எனக்கு ஷேர் பண்ண போறேன் அண்ட் இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம் இன்ஃபேக்ட் இந்த மைண்ட் பவரை பத்தி எது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நீங்கள் டெஸ்ட் மெனிஸ் கேட்டுருக்கலாம் இன்ஃபேக்ட் படிக்கல ரொம்ப படிக்கிற கஷ்டமா இருக்கு இல்லைன்னா சில பேர் சில பேர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் அடிக்ஷன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸில் மாட்டினவங்க அண்ட் இது வந்து வெளியே வரா வெளியே வர தெரியாம மாட்டிட்டு இருந்தவங்க அந்த அவங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன் இருக்காங்க இன்ஃபேக்ட் சில பேர் டாக்டர்ஸா இருக்காங்க சில பேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க என்னோட ப்ரோக்ராம் எடுத்தவங்க அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் எல்லா இடத்துலையுமே இன்ஃபேக்ட் எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது என்ன இது இது வந்து நிறைய பேர் நான் கற்றுக் கொடுத்தேன் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்மில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நான் கற்றுக் கொடுத்தேன் உலக ஃபுல்லாக வந்து பார்த்து நிறைய பேர் என்னோட ப்ரோக்ராம் எடுத்திருக்காங்க அண்ட் அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் அதோட டெஸ்ட் மினிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த டெஸ்ட் நீங்களே போய் கேட்கலாம் ஆடியோ டெஸ்ட் மினிஸ் இருக்குது என்னோட வெப்சைட்லையும் டெஸ்ட் மினிஸ் இருக்கு போய் கேட்கலாம் நீங்க அண்ட் நிறைய பிசினஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பெர்சென்ட் க்ரோத் தௌசண்ட் பெர்சென்ட் க்ரோத் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் பெர்சென்ட் க்ரோத் அச்சீவ் பண்ணிருக்காங்க சோ எல்லாமே பாசிபிள் அந்த சீக்ரெட் ஃபார்ம்ல தெரிஞ்சதுக்கு அப்புறமா சோ இந்த சீக்ரெட் ஃபார்ம்லான்றது என்ன திருப்பி திருப்பி நான் சொல்ற மாதிரிதான் எல்லாமே எனர்ஜி சோ இது ஒரு ஃபைன் டியூனிங் அந்த எனர்ஜி நம்ம ஃபைன் டியூன் பண்ணாத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள் ஓகே பாத்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா ஏன் மன பயங்கரமான மனக்குழப்பங்கள் அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியுமா என்ன கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும் இதுதான் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் உங்களுக்கு ஆசைப்படுறேன் இன்ஃபேக்ட் நான் சொல்லியிருக்கேன் பட் திருப்பி நான் ரிப்பீட் பண்ண ஆசைப்படுறேன் ஒரு லேடி வந்து எங்கிட்ட வந்தாங்க வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் அது குடிக்கிறாரு அண்ட் பெரிய போராட்டம் வாழ்க்கையில என்னோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஸோ நீங்க எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன வந்து கேட்டாங்க சார் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும் சோ அவங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்போ என்னோட ஹஸ்பண்ட் நீங்க கால் பண்ணி பேசுவீங்களா இல்ல நான் பேச மாட்டேன் சொல்லி சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியாட்ட கால் பண்ணி நீங்க பேசுவீங்களா என்ன பேச மாட்டேன்னு சொன்னேன் சோ என்னதான் சார் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க நான் உங்களை ப்ரோக்ராம் பண்ணுவோம் உங்க ஒன்றும் புரியல எப்படி சார் என்ன ப்ரோக்ராம் பண்ணா ஏன் ஹஸ்பண்ட் எப்படி ஸ்டாப் சாப்பிடுவாரு ஏன் மாமியார் எப்படி நல்லா இருப்பாங்க புரியல இல்லையா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி என்ன பண்ணுவோம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேசி புரிய வச்சு இப்படிதான் பண்ணுவோம் இல்லையா நான் அதை பண்றதே கிடையாது அவங்களோட அவங்கள ப்ரோக்ராம் பண்ணு அவங்கள ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த லீட் என்ன கால் பண்ணி சொல்றாங்க சார் என் ஹஸ்பண்ட் தங்கி நிபாட்டாரு கம்ப்ளீட்டா நிப்பாட்டார் அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட மாமியார் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க இது ரீசென்டா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டெஸ்ட்மெண்ட் கூட நடந்துச்சு ஒருத்தர் செஷன் எடுத்தார் செஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக் மீன் ஸ்டாமரிங் ப்ராப்ளம் ஓகே கொஞ்சம் திக் திக்கி பேசுவல அண்ட் அந்த பையன் அந்த செஷன் எடுத்த ஆளுன்னு சொல்லவே இல்ல அந்த பையன் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் அந்த பையனோட அப்பா வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்ல இருந்திருக்காரு பியூட்டி என்னன்னா இந்த செஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் எங்க போச்சுன்னு தெரியல அங்க ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அவங்க அப்பா அவர் தண்ணீர் எடுக்க ஸ்டாப் பண்ணு பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்றது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த எனர்ஜி ஃபார்ம்ல ஓகே சோ இது நிறைய பேர் இன்னொரு கன்ஃபியூஷன் எப்படி எப்படின்னு ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க ஓகே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது சில விஷயங்கள் சோ இதுக்குள்ள டீப் அப் போகிறதுனா எல்லாமே எனர்ஜி சோ இந்த இந்த லைஃபை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா நான் தான் என்னோட லைஃபை கண்ட்ரோல் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எனர்ஜி நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா ஓகே நம்ம எனர்ஜி அந்த ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சுச்சுனாக்கா இந்த வாழ்க்கை வேற லெவலில் போகும் ஃபைட் நான் சொல்ற மாதிரி நீங்க எது பின்னாடி தேடி போகணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே உங்கள உங்க பின்னாடி வரும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா

சோ எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அச்சீவ் பண்ணணும் எஸ் எனக்கு ஒரு அடுத்த லெவல் போகணும் பட் எப்ப ஒரு என்னன்னா எனக்கு இல்லன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா அந்த இல்லன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம நெகட்டிவ்ல போயிடும் சோ இங்க இடத்துல அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஐ ஹேவ் எனக்கு என்ன இருந்தாலும் சரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு வீடு இருக்கு ஓகே ஏதோ ஒரு வீடு ஓகே நல்ல வீடு ஏதோ ஒரு வீடு இருக்கு எனக்கு ஷெல்டர் மத்தவங்க கம்பேர் பண்ண எனக்கு ஒரு வீடு இருக்கு ஓகே எனக்கு போட்டுக்கிற துணி இருக்குது எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்குது எனக்கு ஒரு நல்ல பசங்க இருக்காங்க எனக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் நல்லா நல்லா இருக்குது இருக்கு அந்த மாதிரி நம்ம தேங்க் பண்ண ஆரம்பிச்சோம் எனக்கும் எங்க அப்பா அம்மா நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த மாதிரி இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க நம்ம தேங்க் பண்ண தேங்க் பண்ண தேங்க் பண்ண என்ன எனர்ஜி லெவல் எப்படி இப்போ நெகட்டிவ் இருக்குமா பாசிட்டிவ் இருக்குமா இட் இஸ் பாசிட்டிவ் அப்போ நான் பாசிட்டிவ் இருக்குமா என்ன என்ன கிடைக்கும் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்கும் ஸோ நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட பண்ணலாம் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு பேப்பர் எடுத்துங்க பேப்பர் எடுத்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அது தேங்க் பண்ண ஆரம்பிங்க தேங்க் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் தேங்க் பண்ண தேங்க் பண்ண தேங்க் ஃபீல் பண்ணி தங்க் பண்ணுங்கள் என்ன ஆகும் அப்போ உங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகும் உங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகும் என்ன உங்கள் எனர்ஜி பாசிட்டிவ் ஆகும் உங்கள் எனர்ஜி பாசிட்டிவ் என்ன ஆகிடும் எல்லாமே உங்களை தேடி வரும் ஏன்னா எஸ் நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைப்படுது நிறைய வேணும் ஓகே பட் நம்ம தேங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னென்னதுன்னா நம்மளுடைய எனர்ஜி பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் ஆகும்போது என்னென்னா நீங்க தேடி எதுவும் போகணும் வேண்டாம் உங்களை தேடி எல்லாமே வர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்க எழுதி பாருங்க இன்ஃபேக்ட் நான் சொல்ல முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு டென் ஷீட்ஸ் மேலே வரும் அந்த இந்த தேங்க்யூ ஷீட்ன்றது ஓகே டைம் எடுத்து எழுதி பாருங்க இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க டெஃபினட்டா நீங்க உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணுவீங்க அண்ட் இன்னைக்கு நிறைய பேரோட ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன இது வந்து நான் ஒர்க் ஷாப் மாதிரி கனெக்ட் பண்றேன் இல்லவே இல்லை நான் ஒர்க் ஷாப் மாதிரி பண்றதே கிடையாது ஏன்னா இது பியூர்லி ஒன் டு ஒன் ப்ரோக்ராம் நான் உலக ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் ஆன் த ஃபோன் இன்ஃபேக்ட் ஆன்லைன் ஓகே உங்க வாட்ஸ்அப் காலா இருக்கலாம் இல்லைன்னா நார்மல் ஃபோன் காலா இருக்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இட்ஸ் ஃபோன் கால் செஷன் லெஸ் தென் டூ ஹவர்ஸ் அந்த செஷன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த செஷன் வேணும் உங்களுக்கு ஒரு உங்க ரியலா சேஞ்ச் பண்ண ஆசையா இருந்துச்சுன்னாக்க என்னோட நம்பர்ஸ் நீங்கள் ஃபிளாஷ் ஆயிட்டு நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணுங்க நான் இல்பி தட் ஹெல்ப் யூட் அண்ட் எகே நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்துக்கு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க அண்ட் நீங்க ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக வாங்க அண்ட் நான் சொல்றேன் நிறைய டைம் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசையா இருக்கு எதாவது கேட்கணும்னு ஆசையாக இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க அதுக்காக நான் பதில சொல்றேன் உங்களுக்கு அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ சொல்ற மாதிரி ஷேர் சைனிங் ஆஃப் பவர் பாய் தேங்க் யூ ஹேவ் டே